நம்ம அஜித் சார் நடிக்கிறக்கும் 62வது படத்தை லைகா நிறுவனம் தயாரிக்க இருப்பதாக, இதற்காக அஜித் சாருக்கு அந்த நிறுவனம் 105 கோடி ரூபாய் சம்பளம் கொடுத்திருப்பதாகவும் சொல்லப்பட்டது. இந்த படத்தை விக்னேஷ் சிவன் இயக்க இருக்கும் நிலையில அனிருத் சார் இசையமைக்க இருக்காரு அப்படின்னும், இந்த படத்துடைய படப்பிடிப்பு விரைவில் தொடங்க உள்ளதாகவும் தகவல் கிடைச்சது. இந்த நிலையில அஜித் சாருடைய 62வது படத்தை தயாரிக்கும் முன்னாடியே அஜித் சாருடைய 61வது படமான துணிவு படத்துடைய வெளிநாட்டு உரிமையை லைகா நிறுவனம் பெற்றுள்ளதாக சொல்லப்படுது. லைகா மற்றும் டென்டுகுட்டா ஆகிய ரெண்டு நிறுவனங்களும் துணிவு படத்தை வெளிநாட்டில் ரிலீஸ் செய்ய உரிமையை பெற்றிருப்பதாகவும், இதனடுத்து மிக அதிக திரையரங்குகள்ல அனைத்து நாடுகளிலுமே இந்த படத்தை வெளியிட பிளான் போட்டுள்ளதாகவும் சொல்லப்படுது. துணிவு திரைப்படம் வெளியாகும் அதே நாள்தான் வாரிசு திரைப்படம் வெளியாக உள்ளது. வாரிசு படத்திற்கு உலகம் முழுக்கவே பல திரையரங்குகள் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படும் நிலையில, துணிவு படத்தை லைகா நிறுவனம் வெளியிட உள்ளதால வாரிசு படத்திற்கு இணையாக துணிவு படத்தையுமே வெளிநாட்டில் ரிலீஸ் செய்ய அனைத்து ஏற்பாடுகளுமே செய்யப்பட்டிருக்கான். சோ இதனால உலகம் முழுக்கவே துணிவு படத்திற்கு அதிக திரையரங்குகளும் சம மாசம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதனடுத்து அஜித் சாரையும் ரஜினி சாரையும் வைத்து ஒரு ஃபேன்மேட் புகைப்படம் ஒன்று சோஷியல் மீடியாக்கல்ல ட்ரெண்டிங்கும் ஆகிட்டு இருக்கு. இவங்க ரெண்டு பேருமே வைத்து வெளியாக உள்ள இந்த ஃபேன்மேட் புகைப்படம் பார்த்தீங்கன்னா தற்போது சோஷியல் மீடியாக்கல்ல ட்ரெண்டிங்காகவும் போயிட்டு இருக்கு. ஸோ ரசல்ல தாண்டி பல செலிபிரிட்டிஸும் இந்த ஃபேன்மேட் புகைப்படத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதற்கு கேங் அப்படின்னு டைட்டிலும் வச்சிருக்காங்க. ஸோ தமிழ் சினிமாவுடைய ரெண்டு மாசான நடிகர்கள், ஸோ இவங்க ரெண்டு பேரும் இணைந்து இப்படி ஒரு படத்தில் நடித்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கொட்டா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனும் மறக்காம கிளிக் பண்ணுங்க.